அனைவருக்கும் வணக்கம். எட்டாம் வகுப்பு கணக்கு அலகு 5 வடிவியல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 5.3 கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத்போர்டு. படத்தில் வினாவிலேயே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கோணம் YTB சர்வசமம் கோணம் YBT மற்றும் கோணம் BOY சர்வசமம் கோணம் TRY எனில் முக்கோணம் BOY சர்வசமம் முக்கோணம் TRY என நிரூபி. இந்த படத்தில் முக்கோணம் BOY இந்த முக்கோணமும் முக்கோணம் TRY இந்த இரண்டு முக்கோணங்களும் ஒன்றுக்கொன்று சர்வசமம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அளவுலேயும் வடிவத்திலையும் சமமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். சர்வசம முக்கோணங்கள் டாப்பிக்கில் நம்ம ஒரு 5 பண்புகள் படிச்சிருப்போம். முதல் 2 பண்புகள் அதை நம்ம முன்னாடி கணக்கிலே பார்த்துட்டோம். இந்த கணக்கானது கோணம் பக்கம் கோணம் என்ற பண்பின் அடிப்படையில் இவை இரண்டும் சர்வசமம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். கேள்வியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கோணம் YTB கோணம் YTB அப்படின்னா இந்த கோணத்தை சொல்கிறாங்க. சர்வசமம் கோணம் YBT இந்த கோணம். இந்த இரண்டு கோணங்களும் சர்வசமம்னு சொல்லிட்டதுனால நம்ம முன்னாடி கணக்குலேயே படிச்சிருக்கோம். இப்போது இதனுடைய எதிர்ப்பக்கம்னா இதுதான், இந்த கோணத்தின் எதிர்ப்பக்கம்னா இது. இப்போ இவை இரண்டும் பக்க அளவுகளில் மிக சரியாக இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற ரெண்டு முக்கோணத்தையும் நம்ம தனியாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். முக்கோணம் BOY முக்கோணம் TRY TRY இப்போ இந்த இரண்டு பக்க அளவுகளும் சமம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வினாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோணம் BOY அப்படின்னா இந்த கோணம். சர்வசமம் முக்கோணம் TRY ஸோ இது. இப்போ கோணம் இரண்டும் சமமாக இருக்குது. கோணம் பக்கம். அடுத்தது இன்னொரு கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணத்தில் ஒரு குறுக்கு வெட்டி நமக்கு தெரியுது. குறுக்கு வெட்டியில் எதிரெதிர் கோணங்கள் அதாவது குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். அதே போல் இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும். ஏன்னா குத்தெதிர் கோணங்கள். ஸோ இந்த கோணம் இதுவும் சமமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இரண்டு முக்கோணங்களில் பாருங்கள், இந்த கோணம் ப்ளஸ் இந்த கோணம் ரெண்டுமே சமமாக இருக்கும். அதே மாதிரி முக்கோணத்தின் ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சர்வசமமாக இருக்கும். அதே மாதிரி குத்து எதிர் கோணங்கள் அடிப்படையில் இவை இரண்டு இந்த இரண்டு கோணங்களும் சர்வசமம். ஆகவே கோணம் பக்கம் கோணம் என்ற பண்பின் அடிப்படையில் முக்கோணம் BOY முக்கோணம் TRY சர்வசமம் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம். இப்போ சொன்னது எல்லாமே எடுத்து அட்டவணைப்படுத்தி எழுதிக்கலாம். வரிசை எண் 1 கூற்றுகள். கோணம் BYO சர்வசமம் கோணம் TYR கோணம் BYO இந்த கோணமும் கோணம் TYR இந்த இரண்டு கோணங்களும் குத்தெதிர் கோணங்கள் என்ற அடிப்படையில் இவை இரண்டும் சமம். அடுத்து இரண்டாவது கோணம் YTB சர்வசமம் கோணம் YBT YTB இந்த இரண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமம் அப்படின்னு கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. மூன்றாவது BY சர்வசமம் TY இந்த இரண்டு பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமம்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா முதல் எடுத்துக்காட்டிலே படிச்சிருக்கோம், ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும்போது அந்த சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமம்னு படிச்சிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த இரண்டு பக்கங்களும் சமம் அப்படின்னு சொல்கிறோம். நான்காவது கோணம் BOY சர்வசமம் கோணம் TRY கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. ஐந்தாவது கோணம் OBY சர்வசமம் கோணம் RTY ஒரு முக்கோணத்தில் இந்த இரண்டு கோணங்களும் சமம்னு சொல்லிட்டோம்னா இந்த மூன்றாவது கோணமும் அதே மாதிரி இந்த முக்கோணத்தில் இவை இரண்டும் சமம்னா இந்த கோணமும் சமமாகத்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த பாயிண்ட்டே தேவையில்லை. ஏன்னா ரெண்டு கோணங்கள் ஒரு பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆறாவது பாயிண்ட் இதுதான், முக்கோணம் BOY சர்வசமம் முக்கோணம் TRY
கோணம் பக்கம் கோணம் பண்பின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டது. இந்த இரண்டு முக்கோணங்கள், இந்த கோணங்கள் சமம்னு கணக்கில் கொடுத்துட்டதுனால இந்த இரண்டு பக்கங்களும் சமம். அதேமாதிரி கேள்வியிலேயே இந்த கோணமும் இந்த கோணமும் சமம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இது ஒரு குறுக்கு வெட்டி, அப்போ குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்றதுனால இந்த இரண்டு கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமம். கோணம் பக்கம் கோணம் இந்த பண்பின் அடிப்படையில் இந்த இரண்டு முக்கோணங்களும் ஒன்றுக்கொன்று சர்வசமம் என்று நிரூபிக்கப்பட்டது. எடுத்துக்காட்டு 5.4 கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.